எல்லோருக்கும் வணக்கம். நான் மலேசியாவிலிருந்து பாடகர் டிஎம்எஸ் குணா பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி என்னன்னாக்க, நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயா தெய்வ பாடகர், எங்களுடைய குருவான டிஎம்எஸ் ஐயாவுடைய 101வது வயது பிறந்தநாள் வருகின்ற 24ஆம் தேதி நடக்க உள்ளது. அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. அறிமுகம் தேவையில்லாத ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். சூரியனுக்கு அறிமுகம் தேவையில்லை இல்லை, அதுபோல் தான் அவரும். இந்த கலைத்துறையில் அவரும் ஒரு சூரியன். அவர் வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதையும் தாண்டியவர். அதை விட அதிகமான நடிகர்களுக்கு வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு. அவர் குரல் கொடுக்காத நடிகரே இல்லை தமிழ் திரையுலகில். அந்த வகையில் வந்து அவரை போல் இனிமேல் யாரும் பிறக்கவும் முடியாது. அதாவது ஒரு சந்திரன் ஒரு சூரியன் சொல்கிற மாதிரி இந்த கலைத்துறையில், இந்த சினிமா துறையில் அவர் உண்டி தான். அதாவது குரலுக்கு அரத்தன், சவுண்டுக்கு ராஜன், சவுண்டர் ராஜன் அப்படின் கூட சொல்லலாம். அவருடைய பாடலை உலகம் முழுதும் உள்ள எல்லா தமிழர்களும் வந்து அவருடைய பாடலை கேட்டுட்ருக்காங்க, அவரோட பாடலை பாடிக்கிட்டும் இருக்கிறாங்க. அந்த வகையில் நானும் அவருடைய பாடகரை அவருடைய பாடல் தான் நான் பாடிக்கிட்டு இருக்கோம். மலேசியாவிலேயும் நிறைய கலைஞர்கள் டிஎம்எஸ் ஐயோடைய பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து வாழ்நாள் முழுதும் பாடினாலும் அவருடைய பாடலை பாடி முடிக்க முடியாது, அவ்வளோ பாடல் அவர் பாடி வச்சுருக்காரு. ஸோ அவர் சாகாவரம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கெல்லாம் எப்போதும் இருக்கணும்னு நாங்களும் அவரை இன்ன வரைக்கும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்னக்கா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு ஒரு கடவுளாக நான் அவரை நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது அவரும் ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பாடல் தான் நான் அதிகமாக நான் பாடிட்டுருக்கேன் இன்ன வரைக்கும். மற்ற பாடகர்களோட பாடலையும் நான் பாடிட்டுருக்கேன், மற்ற பாடகர்களுடைய பாடலையும் நான் பாடிட்டுருக்கேன். இருந்த போதிலும் கச்சேரின்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து நான் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல் மட்டும்தான் நான் பாடிட்டுருக்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. அதனால் இந்த நிகழ்வை சிங்கப்பூர் திராவிட செல்வன் அவர்கள் வருஷம் அவருடைய பிறந்த நாள், அவருக்கு என்னென்ன அவர் வாழ்க்கையில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு, சாதனை பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வந்து நம்ம திராவிட செல்வன் அண்ணன் வந்து ஒளிபரப்பு சரியாக இருக்கார். அவருடைய புகழ் பரப்பின்னு சொல்லலாம். அவரை சிங்கப்பூர் திராவிட செல்வனை வந்து ஒரு புகழ் பரப்பின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து டிஎம்எஸ் ஐயா மேலே பெரிய பக்தி வச்சுருக்காரு. அவருடைய நேரத்தை, அவர் வாழ்க்கையில் பல மணி நேரங்களை வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்காகவே ஒதுக்கி அவருடைய பாடல்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இதெல்லாத்தையும் வந்து உலகம் முழுதும் அவர் வந்து யூடியூப் மூலியமாகவும் மற்ற முகநூல் மூலியமாகவும் எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய திராவிட செல்வன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து சக கலைஞர்கள் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும், டிஎம்எஸ் ஐயா பாடலை கேட்குறவங்களுக்கும், மற்ற பாடகர்களுடைய பாடல்களை கேட்குற ரசிகர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களை போல் உள்ள அன்பு உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் வந்து இந்த தமிழ் கலை உலகம் வந்து எப்போதுமே நீடிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க டிஎம்எஸ் நாமம். நன்றி.